வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூபிஎஸ்சி எக்ஸாமில் முதலிடம் பிடிச்சிருக்காருல சுபம் குமார் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடந்து வந்த பாதையெல்லாம் அதுவும் நம்ம தமிழகத்திலருந்து ஒரு சிலர் பயங்கரமாக சோபிச்சிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த வெற்றி பயணத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம் குறிப்பாக மாணவ செல்வங்களே இந்த கண்டென்ட்டில் முழுசாக ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிகழ்ச்சிகளை போகலாம் இந்தியாவோட ஒவ்வொரு மூளை முழுக்குகளையும் நிர்வகிக்கிற மிக பிரதான பொறுப்புக்குரியவங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க மத்திய அரசால் நடத்தப்படுற தேர்வு தான் இந்த யூபிஎஸ்சி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரத்தில் வராங்களா அவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதி தான் செலக்ட் ஆகணுமே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான இந்த தேர்வு முடிவு இப்போ வெளியிடப்பட்டிருக்குங்க அதில் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் அதிகமாக சோபிச்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக அறுபத்தி ஒரு பேர் இதில் தேர்ச்சி பெற்றுருக்காங்க தேசிய அளவில் அதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த எழுநூற்று அறுபத்தி ஓரு பேரில் ஐநூற்று நாற்பத்தைந்து பேர் ஆண்களாகவும் இரநூற்று பதினாறு பேர் பெண்களாகவும் இருக்காங்க இதில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூன்று பேர் ஆண்களாகவும் பன்னெண்டு பேர் பெண்களாகவும் இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் டாப் டுவெண்ட்டி கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பெரும்பாலானவங்க இன்ஜினியரிங் படித்தவங்களாம் இருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்களா ஒரு தெருவில் போயிட்டு இன்ஜினியர் வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் ஈஷாக கை காமிச்சி விட்ருவாங்க அதுவும் அந்த மூணுல இருக்குது அந்த வீடு தான் சொல்லிவிட்டு தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க ஆனால் இப்போலாம் ஒரு தெருவுக்கு போயிட்டு இங்கே என்ஜினியர் வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் தெரு முழுக்கவே என்ஜினியர்ஸ் வீடாக தான் இருக்கும் அப்படிதான் இருக்கு இது என்ஜினியரிங் கல்வித்தரம் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க மாறி போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் என்ஜினியரிங் படித்த எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான் என்ன இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேர் கூட என்ஜினியரிங் படித்தவங்களா இருப்பீங்க உங்களுக்கே நான் சொல்ல வர விஷயம் நட்டு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஒரு நெகட்டிவான ப்ராஸ்பெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு டாப் டுவெண்ட்டியில் என்ஜினியர்ஸாக அதிகமாக இருந்திருக்காங்க இந்த ஒட்டு மொத்தமான டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூபிஎஸ்சி எக்ஸாமில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது இந்தியாவில் யார் தெரியுமாங்க சுபம் குமார் அப்படின்ற ஒருத்தர் அவர் கடந்து வந்திருக்க கல்வி பயணம் இருக்குல்ல அது கண்டிப்பா உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அதை பத்தி சொல்றேன் தேவநாத் சிங் இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி இவங்களோட மனைவி பூனம் தேவி இந்த தம்பதிக்கு மகனா பிறந்தவர் தான் சுபம் குமார் இந்த பீகாரோட கட்வா பகுதியில குமஹரி அப்படின்ற வில்லேஜ் ஒண்ணு இருக்கு அதுதான் சுபம் குமார் பிறந்த வில்லேஜ் பீகார்ல எப்பப்பலாம் அதிகப்படியான வெள்ளம் ஏற்படுதோ அந்த வெள்ள நீர் முதல்ல பாயிர இடம் பாத்தீங்கன்னா இந்த கும்ஹரி கிராமம் தான் வெள்ளத்தால் அதீத அளவில் இப்போ பாதிக்கப்பட்டிருக்க கிராமம் இந்த கும்ஹரி கிராமம் அப்பேற்பட்ட கிராமத்தில் இருந்து வெளியே வந்தவர் தான் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்தியாலேயே முதலிடம் பிடிச்சிருக்கார்ல சுபம் குமார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வித்யா விகார் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இவர் டென்த்து முடிக்கிறாருங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உண்டு உறைவிடப்பள்ளி அங்கேயே தங்கி படிப்பாங்க அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் டுவெல்த்து பாஸ் பண்ணுறாரு இதை தொடர்ந்து ஐஐடிக்குள்ள போகணுன்ற ஆசை அவர் கட்டி பார்க்குது ஐஐடிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கலந்துக்கிறாரு இருநூற்று பத்தொன்பதாவது ரேங்க் எடுத்து அதில் பாஸும் பண்ணுறாரு இதுக்கப்புறம் பாம்பே ஐஐடியில் அவருக்கு சீட்டு கிடைக்குது அங்கே பிடெக் படித்து முடிக்கிறாரு இவர் பிடெக் படிச்சுட்டு போது கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நாம் இதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறோம் அதில் நம்மளுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக ஆந்த்ரோபாலஜி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பிடெக் முடித்து வெளியே வந்த கையோடு யூபிஎஸ்சியில் ஆந்திரபாலஜி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்து அதில் கொஞ்சம் கோல வச்சு ஆரம்பிக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபது யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வெளியானதும் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாம் சந்தோஷப்பட்டோம் ஆனால் இந்த நபர் பூரிப்பு தான் அடைஞ்சார் என்ன வித்தியாசம் அதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா இதுவருக்கு ஃபஸ்ட் அட்டம் கிடையாதுங்க மூன்றாவது அட்டம் சுபம் குமார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தார் அதில் அவருக்கு கிடச்ச ரேங்க் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இருநூற்று தொண்ணூறாவது ரேங்க் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு அதில் அவருக்கு கிடைச்ச ரேங்க் பார்த்தீங்கன்னா இருநூற்று அறுபத்தி எட்டு ஸோ கொஞ்சம் மேலே வந்துட்டாரா என்ன பண்றாரு நாம இதோடு கிவ் அப் பண்ணவாண்ணா மூணாவது அட்டம்ப்ட்லயே முயற்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கையில் எடுத்தாரு அந்த அட்டம்ப்டு தான் ரெண்டாயிரத்தி இருபது யூபிஎஸ்சி அட்டம் அதுல தான் ஃபர்ஸ்ட் ரேங்கை படிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் விடா முயற்சி விஷரூபா வெற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போல அது சுபம் லைஃப்ல லைஃப்பில் தெளிவாக பார்க்க முடியுது எந்த அளவு பெரிய வெற்றியை சுபம்குமார் பெற்றுட்டார்ல ஸோ இவர் இந்த வெற்றியை பெற்றதால இவரோட பெற்றோர்களுக்கு தான் மிகப்பெரிய பெருமிதம் ஏற்பட்டு இருந்துச்சு இவர் இந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டதுமே சுபம்குமார் தெரிஞ்சுக்கிட்டதுமே அவர் பண்ண முதல் ஃபோன் கால் அவரோட அப்பாவுக்கு தான் ஏன்னா அவர் தான் கஷ்டப்பட்டு இவரை இந்த அளவு கொண்டு வந்திருக்காராம் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி கண்ணீர் மல்க ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க ஒரு பக்கம் அப்பா சென்டிமெண்டா பேசுறதுன்னு ஒரு பக்கம் பையன் பேசுறது தான் இருந்திருக்கேன் இதுக்கு நடுவுல சுபமோட நண்பர்கள் இருப்பாங்களே அவங்களாம் சுபம தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க அந்தளவு கொண்டாடுனாங்க சுத்தி 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 கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கொண்டாட்டத்தின் முடிவில் கேட்க வெட்டப்பட்டுச்சு நாம் படித்த பள்ளிக்கு நாம் ஃப்யூச்சரில் கெஸ்ட்டாக போனால் எவ்வளோ கெத்தாக இருக்கும் அந்த ஒரு கெத்தும் சுபம் குமார்க்கு இப்போ கிடைக்க போகுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு சுபம் குமார் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காருல இதை முன்னிறுத்தி அவர் ஸ்கூலிங் பண்ணார் பாருங்க இந்த வித்யா விகார் அப்படின்ற பள்ளி அந்த பள்ளியோட தலைவர் இவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு பேசின ஒரு இன்பதிர்ச்சி கொடுத்துருக்காரு இதுபோல் உங்களுக்கு நம்ம பள்ளியிலேயே பாராட்டு விழா நடத்த போகிறோம் தயவு செஞ்சு நீங்கள் கலந்துக்கணும்னு அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க சமூகத்தில் வெறும் இருபத்தி நாலு வயதான சுபமோட இவ்வளோ பெரிய சாதனை இருக்குல்ல இதை ஒட்டுமொத்த இந்தியர்களும் மெச்சணும் மாநில வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் கண்டிப்பாக ஆகணும் இந்த சாதனைக்கு பிறகு அவரு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் சுபம் குமார் அப்போ என்ன சொன்னார் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற ஆசை ரொம்ப 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 தீவிரமா இருந்துச்சு எந்த ஒரு கூடாது பாயிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா இருந்தேன் அதனாலதான் எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு அவர் தெளிவா சொல்றாரு இந்த வீடியோ பல மாணவர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் இவர் சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சருக்கு இதெல்லாமே யூஸ் ஆகும் இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்றது என்னோட ஒரு நபர் கனவு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய கிராமப்புறங்களோட கனவாக இருக்கணுன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கை லட்சியமே இந்தியாவில் இருக்க கிராமப்புறங்களை மேம்படுத்துறதுன்னு சொல்கிறார் உயரிய நோக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இதுதான் மக்களே நகர்ப்புறத்தில் ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு ஓரமாக உட்காரணும்னு பார்க்காம கிராமப்புறங்களில் சேவையாட்டணும்னு பார்க்குறாரு ஏன்னா வெள்ளக்காடாக இருந்த ஒரு பூமியில் இருந்து அந்த கிராமத்தில் இருந்து தான் சுபம்குமார் வெளியே வந்தவர் அதோட வழி தெளிவாக தெரிஞ்சிருக்கவருக்கு கிராமப்புற மேம்பாடுக்கு அடுத்தபடியாக கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு அதிகமாக கிரியேட் பண்ணுறது ஆனால் கிராமப்புறங்களில் நிலவர வறுமை இருக்குல்ல இதை எப்படியாவது ஒடிச்சி ஆகணும் இந்த மூன்று நோக்கங்களை தான் தன்னோட வாழ்நாள் லட்சியமா கொண்டிருக்கிறதா சுபம் குமார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நோக்கம் கொண்டிருக்க இருபத்தி நாலு வயதான இந்த நபருக்கு வரவேற்பு தெரிவிக்காம வேற யாருக்கு தெரிவிக்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்களே கை தட்டினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க ஏன்னா நல்ல படங்கள்ல எப்பயாச்சும் வர ஒரு சில காட்சி அமைப்பு தான் இது ஆனா இது நெஜத்தில் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குல்ல இதுல இப்போ ஒரு ப்ரொபேஷனராக இருக்கவர் தான் இந்த சுபம் குமார் அவர்கள் புனே இருக்கலங்க அங்கே தான் இவர் இந்த ப்ரொபேஷன் பீரியடை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த நேரத்தில் என்ன திறமை நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் அங்கே வெளியே வந்துச்சுன்னா நியூஸ் வெளியே வந்ததுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு துறையில் சிவப்பு கம்பளம் விரித்து இவர் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் தேசிய அளவில் போகிறத விட மாநில அளவில் ஏதாவது அரசுக்கு உதவி பண்ணால் நல்லா இருக்குமேனு மாநில ரீதியாகவும் இவருக்கு அழைப்பு தேடி வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது தேசிய அளவில் அவ்வளோ இப்போ ரெக்கார்ட் ஹோல்டராக இவர் இருக்கார் அப்படின்னா மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் அவரை இழுக்க தான் பார்ப்பாங்க அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தரம் உங்ககிட்டே இருந்தால் நீங்கள் வாய்ப்பை தேடி போக வேணாம் வாய்ப்பு உங்களை தேடி வரும்னு சொல்லுவாங்களா அதை இங்கே கன கச்சிதமாக பார்க்க முடியுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூபிஎஸ்சி எக்ஸாமில் மொதல் ரேங்க் பிடிச்சிருந்தார்ல சுபம் அவரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ மோட்டிவேட் ஆகியிருப்பீங்க அதுவும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஆகியிருப்பீங்க அடுத்ததாக ஒரு பெண்ணை பற்றியும் பார்த்துடலாங்க இவங்க இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூபிஎஸ்சி எக்ஸாமில் ரெண்டாவது ரேங்க்கு அதாவது சுபம் குமாருக்கு அடுத்த ரேங்க் பிடிச்சது இவங்க தான் இவங்க பேர் ஜெகரதி அவஸ்தி இவங்க போபால் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க இருபத்தி நாலு வயசு தாங்க இவங்களுக்கும் இவங்க படித்ததும் அதே பிடெக் தான் ஆனால் அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குல்ல அதை அவங்க படிச்சிருந்தாங்க ஸோ மொதல் ரெண்டு பிளஸ் பிடிச்சவங்களும் இன்ஜினியர்ஸ் தான் இவங்க இந்த யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக சோஷியாலஜி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்திருந்தாங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர் எடுத்திருந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக ஆந்திரோபாலஜி இவங்க எடுத்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல மவுஸ் இருக்கா மாதிரி தெரியுது யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் உங்களோட கவனத்தை இந்த விஷயத்த சொல்கிறேன் இவங்களோட குடும்பத்திலேயே ஏற்கனவே ஒரு யூபிஎஸ்சி டாப்பர் இருக்காங்க இப்போ ரெண்டாவதா அந்த குடும்பத்தில் புது டாப்பராக முடச்சிருக்காங்க ஆனால் செகண்ட் டாப்பராக வந்திருக்காங்க அவ்வளோதான் மக்களே ஒட்டு மொத்தமாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி அலசிட்டோம் ரேங்க் ஹோல்டர் யார் தமிழகத்துலேருந்து யார் போயிருக்காங்க எல்லா விஷயம் தான் பேசி முடிச்சிட்டோம் இந்த கண்டென்ட் முடிவில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை சொல்ற மனசுல ஆடமா பதிய வச்சுக்கோங்க கல்வி மட்டும் கிடையாது நீங்க எந்த துறையை எடுத்தாலும் சரி அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா விடாமுயற்சியை முயற்சியை கைவிட்டுறாதீங்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தா பலன் கிடைக்கணும் நம்ம கேட்டு 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 புளிச்சு போயிருக்கோம் ஆனா எத்தனை வாடி புளிச்சு போனாலும் சரி அதுதான் உண்மை சுபம் குமார் லைஃப்லையும் அதான் பார்க்க முடியுது நம்ம ரஞ்சித் லைஃப்லையும் அதை தான் பார்க்க முடியுது ஸோ விடாமுயற்சியை எந்த விஷயத்துலையுமே விட்டுறாதிங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் சமூக நீதி சமூக நீதி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா சோஷியல் ஜஸ்டிஸ் இதை நிலைநாட்டணும் அப்படின்னா அதுக்கு கல்வி ஒன்று மட்டும்தான் ஆகச்சிறந்த ஆயுதம் அந்த கல்வின்ற ஆயுதத்தை கையில் எடுத்து போரிட்டாலே போதும் சமூக நீதி எப்போவுமே கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும் ஸ்திரத்தன்மை மாறாமல் ஒரு சமூகத்தை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கல்வி தான் அடித்தளம் அதில் மாற்று கருத்தே இல்லை அண்ணல் அம்பேத்கரில் இருந்து சமீபத்திய தலைவர்கள் வரைக்கும் இதை தான் ஆழமாக சொல்கிறாங்க நம்புகிறாங்க உண்மையும் அதுதான் ஸோ விழுந்து விழுந்து பேய் மாதிரி படித்து தான் பல அறிஞர்கள் இப்போ இருக்க உருவாகியிருக்காங்க தலை குனிஞ்சு நாம் அந்த புத்தகத்தை படித்தா தலை நிமிர்ந்து அதை நம்மளை நடக்க வைக்கும் இதை எத்தனை பேர் நம்புறீங்களோ இல்லையோ நான் பர்சனலாக நம்புறேன் ஏன்னா நான் ஒரு நாள் கண்டென்ட்டுக்காக படிக்க போயுதா உங்கள் கிட்ட அதிகமாக பேசவும் முடியுது எனக்கும் சில ரப்ட்டு நீ பார்த்துக்கவும் முடியுது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயம் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க குறிப்பாக மாணவ செல்வங்களே நீங்கள் பதிய வச்சுக்கோங்க அடுத்த மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்